நாங்கள் ஏன் ஏர்டெல்லை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களையும் அதற்கான அடிப்படைகளையும் தமிழகம் முழுவதும் சென்று விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பெருந்திரளான மக்கள் ஏர்டெல் சிம் கார்டுகளை உடைத்து எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நெல்லை மாநகரத்திலே எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். ஏர்டெலுக்கு எதிரான அந்த போராட்டத்தை இன்று பொதுக்கூட்டம் வழியாக நெல்லையிலே மீண்டும் துவக்கி இருக்கின்றோம். எதுக்காக ஏர்டெல்ல நாம் எதுக்கணும்? எங்களுக்கும் ஏர்டெலுக்கும் ஏதேனும் பிரச்சனையா? எதற்காக அந்த பெரிய நிறுவனத்தை நாம் தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு ஊராக சென்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? அடிப்படை ஒன்றுதான். ஏர்டெல் நிறுவனம் தமிழினத்திற்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றது. 2007 ராஜபக்சேவுடன் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். இலங்கையிலே தனது செல்பேசி சேவையை ஏர்டெல் நிறுவனம் ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம். இதில் என்னையா தவறு என்று கேட்டீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை டாடாவிற்கும் தரவில்லை, பிஎஸ்என்எல்லிற்கும் தரவில்லை, ஏன் ரிலையன்ஸிற்கும் அவர்கள் தரவில்லை, ஏர்டெல்லுக்கு மட்டுமே கொடுத்தார்கள். அதன் அடிப்படை காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அடுக்கடுக்காய் வருகிறது சதித்திட்டங்கள். ஒரு செய்தி சொல்லப்பட்டது, ராஜபக்சே தமிழர்களுக்கு மீதான அந்த இனவெறி போரை நடத்துவதற்கு உதவியாக 1800 கோடி ரூபாயை இந்த நிறுவனம் ராஜபக்சே அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வந்திருந்தது. அதையும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் போர் நடந்த காலத்திலே. அதற்கு பிறகு எதற்காக ஏர்டெல்லிற்கு மட்டும் இந்த அனுமதி என்று பார்த்த பொழுது பிறகு தெரிகிறது என்ன வகையான சதி வேலைகள் பின்னப்பட்டிருந்தன என்பதை. அதை மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். தமிழர்களே, சிங்களன் புத்திசாலியாக செயல்பட்டான். தமிழினத்தை அழிக்கும் அந்த போரிலே இந்திய அரசாங்கத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு செயல்பட முடியாது. ஒட்டு மொத்த இனத்தையும் அழிக்க வேண்டும் என்றால் மற்ற நாடுகளையும் தன் துணைக்கு சேர்க்க வேண்டும். அந்த நாடுகளின் துணையோடு அந்த போரை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து சீனத்தை உள்ளே வர வேண்டும் என்று முடிவு செய்கின்றான். சீனாவின் உளவுத்துறையை இலங்கைக்குள்ளே அனுமதித்தால் இந்தியா எதிர்க்கும் என்று தெரிந்து புரிந்து அதற்கான திட்டமாகத்தான் ஏர்டெல்லை உள்ளே வர வைக்கிறான். இங்கு சீன உளவுத்துறைக்கும் ஏர்டெல்லுக்கும் என்னையா சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பீர்கள். தொடர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஏர்டெல் நிறுவனம் இந்திய நிறுவனம் அல்ல, முழுமையான இந்திய நிறுவனமும் அல்ல. அதில் 35% சிங்கப்பூர் டெலிகாம் என்கின்ற நிறுவனத்திற்கு சொந்தம். அந்த நிறுவனம் சீன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே அதனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஏர்டெல் நிறுவனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டவர் எல்லாம் வைப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல டவர் வைக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு சாப்ட்வேர் போடுறாங்க, அதுக்குன்னு மென்பொருள் போடுறாங்க. இந்த பொருளை எல்லாம் தயாரித்து தருவது குவாவி என்கின்ற ஒரு நிறுவனம். அது சீன உளவுத்துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த குவாவி என்கின்ற நிறுவனம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட நிறுவனம். அந்த நாட்டிலே அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட நிறுவனம். ஏனென்றால் அங்கே உளவு செய்திகளை சேகரித்து தனது நாட்டிற்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் அது. அது இந்தியாவிலும் செயல்பட்டது. தாலிபான்கள் விமானத்தை கடத்திய பொழுது குவாவி நிறுவனத்தைச் சேர்ந்த 20 பொறியாளர்கள் பெங்களூர் நகரத்தில் வேலை செய்தவர்கள் ஆப்கானிஸ்தான் சென்று தாலிபானிற்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இது அத்வானி உட்பட கண்டித்திருந்தார்கள். இது இந்தியாவிற்கும் தெரியும். சிங்களவன் சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ராஜபக்சே ஒரு திட்டமிட்டான். அதற்காக இந்தி திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் செல்வதற்கான ஒரு விழாவை இந்திய அரசாங்கத்தின் துணையுடன் அந்த விழா ஏற்பாடானது. அந்த விழாவை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்த ஆரம்பித்தோம். அதற்கு எதிரான கட்டுரைகளை வெளியிட்டோம். இந்த அடிப்படையில் அமிதாப் பச்சன் உட்பட அனைத்து வீடுகளிலும் கமலஹாசன் உட்பட அனைவரின் எதிரிலும் நாங்கள் போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இந்த விழா எதற்காக நடத்தப்பட்டது என்றால் இலங்கை அரசாங்கம் அதன் பொருளாதார நெருக்கடியில் இருந்து தப்பிப்பதற்காக இந்திய தொழிலதிபர்களை அங்கே கொண்டு கூட்டிச் சென்று அங்கே வைத்து அவர்களுக்கு
முதலீடு செய்ய வைத்து இலங்கை அரசாங்கத்தை பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவதன் மூலமாக உலக அரசாங்கங்கள் இலங்கை அரசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்றி தாங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை என்கின்ற வாதத்தை வைப்பதற்காக இந்த விழா நடத்தப்பட்டது. இதற்கு அடிப்படையில் இருந்த நிறுவனம் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு என்கின்ற நிறுவனம் FICCI என்கின்ற நிறுவனம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் கூட்டமைப்பு அது. அந்த கூட்டமைப்பிலே சென்று எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம். நீங்க தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல மனித நேயத்திற்கு எதிராகவே செயல்படுகிறீர்கள். ஒரு இனப்படுகொலைக்காரனுடன் ஒரு போர் குற்றவாளியுடன் எப்படி நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும்? அது எந்த வகையில் நேர்மையானது என்று கேட்டோம். நீங்கள் இன்று ராஜபட்சையோடு செய்வீர்கள், நாளை தாலிபானுடன் செல்வீர்கள், நாசி என்கின்ற ஹிட்லர் மறுபடியும் வந்தால் அவனுடன் வியாபாரத்திற்காக செல்வீர்கள், உனக்கு ஏதையா நியாயம் என்கின்ற அடிப்படையிலே கேட்டோம். பிறகுதான் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அந்த நிறுவனத்தின் தலைவன் ராஜன் பாரதி மித்தல் என்பவர். யார் இந்த ராஜன் பாரதி மித்தல் என்று பார்த்தால் தெரிகிறது, இந்த ராஜன் பாரதி மித்தல் தான் நிறுவனர் தலைவர் ஏர்டெல் நிறுவனத்திற்கு. இவர் தான் இவரும் இவர் சகோதரம் சேர்ந்து உருவாக்கியதுதான் ஏர்டெல் நிறுவனம். இது ஏர்டெல் நிறுவனம் FICCI என்கின்ற போர்வையில மறுபடியும் தமிழ்ன படுகொலை மறைப்பதற்கான வேலையை செய்தது. ஐயா, மிக நேர்மையுடன் நாங்கள் கடிதங்கள் எழுதினோம், எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம், கடிதங்களை நேரே சென்று கொண்டு கொடுத்தோம், மின்னஞ்சல் மூலமாக செலுத்தினோம். எதற்கும் பதில் வரவில்லை. என்ன திமிர் இவர்களுக்கு? ஏர்டெல் நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய பணம் பெருமளவு தமிழகத்திலிருந்தே போய்கொண்டிருக்கின்றது. தமிழர்களே, 1.5 கோடி வாடிக்கையாளர்களை தமிழகம் கொடுத்திருக்கிறது. வெறும் 10 லட்சம் வாடிக்கையாளர் சிங்கள வாடிக்கையாளனுக்காக 1.5 லட்சம் தமிழர்களை அழித்து ஒழிப்பதற்கு மட்டுமல்ல, அதற்காக பணத்தை 1.5 கோடி தமிழர்களிடத்தில் வாங்கிக் கொண்டிருக்கின்றது ஏர்டெல் நிறுவனம். தமிழன் ஏமாளியா கோமாளியா? இதை தட்டி கேட்க யாரும் இல்லையா? இதற்கு பிறகும் ஏர்டெல்லை தமிழன் சுமப்பானா? தூக்கி எறிங்கள் ஏர்டெல்லை என்று நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். தமிழர்களே, போகின்ற இடங்களில் எல்லாம் ஏர்டெல் சிம் கார்டுகளை தூக்கி எறிகிறார்கள். நீங்கள் தயாரா? நீங்கள் தயாரா? இதற்கு பிறகும் தமிழனுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏர்டெல்லை தமிழகத்தில் விட்டு வைக்க வேண்டுமா? நாம் கேட்ட நியாயமான போராட்டத்திற்கு இதுவரை பதில் சொல்லாத ஏர்டெல் நிறுவனத்தை தமிழகத்திலிருந்து விரட்டுவதுதான் தமிழனுக்கு மானம். தமிழின் வீரம் அங்குதான் இருக்கும். இதற்கு பிறகும் உங்களிடத்தில் பணம் வாங்கி உங்களுக்கு எதிராக செயல்படாது இந்த ஏர்டெல் நிறுவனம் என்பதற்கு என்ன அத்தாட்சி? இதற்காகத்தான் ஏர்டெல் நிறுவனத்தை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்கின்ற ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு ஊராக சென்று நாங்கள் எங்களது போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருநெல்வேலி நகரம் ஏர்டெல் இல்லாத நகரமாக மாற வேண்டும். ஏனென்றால் இங்கேதான் பொருளாதார புறக்கணிப்பு என்ற ஒரு யுக்தியை, ஒரு வரலாற்று யுக்தியை வஉசி அவர்கள் எடுத்தார்கள். அந்த பெருமை மிகும் நிலம்தான் இந்த திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி நகரம். அந்த திருநெல்வேலி நகரத்திலே மக்களாகிய உங்களிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், ஏர்டெல் இதற்கு பிறகும் நீங்கள் வைத்துக் கொள்வீர்களா? அந்த அவமான சின்னத்தை நீங்கள் ஏற்றுக் கொள்வீர்களா? தூக்கி எறியுங்கள் ஏர்டெல் என்று உங்கள் வீதி வீதியாக வந்து செல்ல நாங்கள் தயார். தூக்கி எறியுங்கள். ஏர்டெல் இல்லாத நிறுவனமாய், இல்லாத நகரமாய் திருநெல்வேலி நகரம் மாற வேண்டும். உங்களுக்கு என்ன ஆதாரம் வேண்டும் கொடுக்க நாங்கள் தயார். ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கு நிற்கவில்லை. 1.5 வருடங்கள் கவனித்திருந்தோம். தனது போக்கை ஏர்டெல் நிறுவனம் மாற்றிக்கொள்ளவில்லை. நமது போராட்டத்திற்கு பதிலும் சொல்லவில்லை. 1.5 கோடி தமிழன் ஏர்டெல்லுக்கு பணத்தை கொட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நமக்கு ரோஷம் இல்லையா? மானம் இல்லையா? வீரம் இல்லையா? இதற்கு பிறகும் ஏர்டெல் நமக்கு தேவையா? இதற்காகத்தான் சொல்கிறோம் தமிழர்களை, இதற்கு பிறகும் அந்த அவமான சின்னத்தை உங்களிடத்திலே தூக்கி சுமக்காதீர்கள். தூக்கி எறியுங்கள் ஏர்டெல்லை என்கின்ற கோரிக்கையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே மக்கள் மத்தியில் வைத்திருக்கின்றோம். தமிழர்கள் படுகொலை செய்த அந்த அக்கிரமக்காரர்களை விரட்டுவோம். இந்த ஏர்டெல் உடைப்பு போராட்டம் திருநெல்வேலியில் தொடங்கி தமிழகம் முழுக்க வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. இன படுகொலை செய்தவர்களை தண்டிப்பதற்கு ஒரு வழி